ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7th பே கமிஷன்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு காத்திருக்க மூணு முக்கியமான அறிவிப்புகள் பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. வர இருக்க ஜூலை மாதத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மூணு மிகப்பெரிய முக்கியமான அறிவிப்புகள் வரலானே எதிர்பார்க்கப்படுதுங்க. இத பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு டியர்னஸ் அலோன்ஸ், 18 மாசங்களா நிலுவையில இருக்க டியர்னஸ் அலோன்ஸ், வருங்கால வைப்பு நிதி மீதான வட்டி எல்லாம் அடங்குவாங்க. எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரலாம், இது எம்ப்ளாயிஸ்க்கு எந்த மாதிரியான சாதகமான பாதிப்பை ஏற்படுத்தலாம்னு வாங்க பார்க்கலாம். ஜூலை மாதத்துல 5% டியர்னஸ் அலோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இதன் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சம்பளம் கொஞ்சம் அதிகரிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. கவர்மெண்டோட இந்த அறிவிப்பானது லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ்க்கு பயனளிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இதன் மூலமா டியர்னஸ் அலோன்ஸ் விகிதம் 39% இன்க்ரீஸ் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இது மட்டும் இல்ல, ஜூலை மாதத்துல இன்னும் சில சர்ப்ரைஸ்களையும் அறிவிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. 18 மாதங்கள்ல இல்லாத அளவுக்கு டியர்னஸ் அலோன்ஸ் அதிகரிக்கலாங்க. ஜனவரி 2020ல இருந்து ஜூன் 2021 வரையிலான 18 மாச டியர்னஸ் அலோன்ஸ் நிலுவை தொகைய செலுத்துவது தொடர்பான பிரச்சனை முடிவுக்கு வரலானே எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த டியர்னஸ் அலோன்ஸ் விகிதம் எம்ப்ளாயிஸோட சம்பளத்தை பொறுத்து இருக்கலாங்க. இபிஎஃப் குழுவுல வட்டி விகிதம் வருஷத்துக்கு 8.10% பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இபிஎஃப் குழுவுல சீக்கிரமா இந்த வட்டி விகிதத்தை சந்தாதாரர்களோட கணக்குல வரவு வைக்கலானே எதிர்பார்க்கப்படுதுங்க. முன்னதா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ ஊக்குவிக்கிற நோக்கத்துல எம்ப்ளாயிஸ் வேலை செய்யும் போது உயர்கல்வி படிச்சா அவங்கள ஊக்குவிக்கும் நோக்கத்துல பல சலுகைகள் வழங்கப்படுது. அந்த வகையில இப்ப உயர் பட்டப்படிப்பு முடித்த எம்ப்ளாயிஸ்க்கு அரசு ஊக்கத்தொகை 5 மடங்கு அதிகரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஊக்கத்தொகையானது பிஹெச்டி போன்ற உயர்கல்விகளுக்கு பொருந்தோங்க. இந்த ஊக்கத்தொகை தான் 10,000 ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாயா அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.